நீங்க செஞ்ச உதவிக்கு கூட நன்றி சொல்லாம வந்துட்டேன். அப்படி இருந்தோம்
தெரிஞ்ச என் லட்சுமி எனக்கு மீட்டு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்தீங்க. இதை என் உயிர் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். அன்னைக்கு நடந்த தவறுதலுக்காக உங்க காலில் விழுந்து மன்னித்து கேட்டுக்கிறேன். மிருகமா இருந்த என்ன மனுஷனாக்கி வாழ வச்ச தெய்வம் நீங்க. சுருக்கமா சொன்னா என் தாயினுடைய நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவேற்றி நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னா அதுக்கு நீங்க தாங்க காரணம். அப்படி இருக்க நீங்க ஏன் கால விழலாமா? கூடாது, கூடவே கூடாது. தயவு செஞ்சு நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நடக்க போற என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து வாழ்த்துனீங்கன்னா அதை என் வாழ்க்கையில ஒரு பெரும் பாக்கியமா நினைப்பேன். வருவீங்களா? நிச்சயமா, நான் மட்டும் இல்லீங்க, நாங்க எல்லாரும் வர்றோம். மாப்பிள்ளைய பந்தியில முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். மணி பம்பாயிலிருந்து நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. அங்கத மாப்பிள்ளைய பத்தி கேள்விப்பட்டேன், பறந்தோடி வந்த. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. தடுக்காதப்பா, உன் தங்கச்சி அடியெடுத்து வைக்க போற இடம் குடிசை இல்ல, குபேரம் வீடு. அப்பா, அவ தலையெழுத்தை நிர்ணயிக்க போறது வாழ போற வீடு இல்ல, கட்டிக்க போற கனவை. அந்த கனவை ஜெயிலுக்கு போய் வந்த ஒரு குற்றவாளி. இதற்கு பெண் கொடுக்க உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? நீ பா தங்கச்சி. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுற. இந்த கல்யாணம் நடக்கட்டும், இல்லன்னா எங்க மானவ மரியாதை குடும்ப கௌரவம் எல்லாமே போயிடும் ஐயா. அதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையை பலி கொடுக்க சொல்லுங்க. ஒரு காலம் நடக்காது. நீங்க நினைக்கிறது தப்பு. பஞ்சமா பாதங்கள் எல்லாம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் திரும்பி வந்த எத்தனையோ குற்றவாளிகள் கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்றேன், போற வரங்களை வழிமறைச்சு கொள்ளையடிச்சு குடும்பக்காரனா வாழ்ந்துட்டு இருந்த வால்மீகி தான் பெரிய முனிவராகி உலகமே போற்றக்கூடிய ராமாயண காவியத்தையே எழுதினாரு. நிறுத்தவும் வேதாந்தத்தை. ஒரே வார்த்தை, மறுபடியும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசாத. வேணும்னா நீ கட்டிக்க, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணி இல்லை. தலைக்கு எழுந்திரமா, நகையெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு பறப்படு. ஏற்பட விட மாட்டேன். இந்த பொண்ணு இல்லைன்னா என்னப்பா? உனக்கு வேற ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிடுவா. அம்மா, புரியாம பேசுறீங்க. தவறு செஞ்சவன் திருந்தி வாழணும் என்ன நினைச்சாலும் அவனுக்கு இந்த உலகத்துல இடம் இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு ஏற்பட்டு இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு பிறகு என்ன கட்டிக்க எந்த பொண்ணு சம்மதிப்பான்? நான் சம்மதிக்கிறேன். என்ன லட்சுமி? லட்சுமி, இந்த முடிவு உனக்கு பிடிக்கலையா? ஆமாம்மா, எங்களுக்கும் பிடிக்கல. யோசிக்காம அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டியே. உன்னை பத்தி நாங்க என்னெல்லாம் கனவு கண்டோம், எவ்வளவு ஆசைப்பட்டோம். ஆமாம்மா, உன்னை விட அறிவிலும் குணத்துல சிறந்த மாப்பிளைக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு ஆசைப்பட்டம்மா. அப்படியே வச்சுக்கோ. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மாப்பிள்ளை கிட்டு போயிட்டா நீங்க எல்லாம் ஆறுதல் சொல்லுவீங்க. என் லட்சுமி கண்ணீர் வடிப்பா. அண்ணன், இப்ப சொல்றேன், நல்லவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கெட்டு போனவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களாவே இருந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லவங்களா திருந்தி வாழ்றவங்களும் இருக்காங்க. லட்சுமி, அவருக்கு இந்த நிலை ஏற்படுறது காரணம் நான் தானே, அதனால்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க நினைக்கிறது தப்பு. நான் செஞ்சது சரிதானே, நீங்க மட்டும் இல்ல இந்த கிராமமே பாராட்ட தான் போகுது. தயவு செஞ்சு எல்லாரும் அறிந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நீ எவ்வளவோ சொன்ன, இருந்தாலும் லட்சுமிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லம்மா. லட்சுமி, அன்னைக்கு வயல்ல நடந்ததான் நீ நினைக்கிற, ஆனா பிரிஞ்சிருந்த நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்தாரு, அந்த நன்றி மறக்கலாமா? அதனால்தான் சொல்றேன், தயவு செஞ்சு என்ன தடுக்காத, என்ன விட்டுடு லட்சுமி. விஜயா, விஜயா, இந்த குடும்பத்துக்கு கூழாங்கலத்தான் கொண்டு வந்தேன். நான் கும்பிடுற தெய்வம் வைரக்கல்லையே கொண்டு வந்து கொடுத்துருச்சுமா, வைரக்கல்லையே கொடுத்துருச்சு.